ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பும் மீன் பொரியலும் செய்ய போகிறோம். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை, இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதிக முள் இந்த மீனில் கிடையாது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு குழம்பும் பொரியலும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து கடமளா அப்படி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் அஞ்சலப்பட்டியில் இருக்கிறத அந்த மசாலா வச்சு தான் அரைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு. இந்த மெத்தேடு நீங்கள் எந்த குழம்புக்கு வேணாலும் பண்ணலாம், எந்த மீன் குழம்புக்கு வேணாலும். இந்த மீனுக்கு தான் பண்ணணுன்றது கிடையாது, எல்லா மீன் குழம்புக்குமே பண்ணலாம். ஸோ மீன் குழம்பு அதிகமாக சாப்பிடுவாங்க எல்லா பேரும். ஸோ இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா மீன் வந்து ஊறணும், ஊறினா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் வந்து மண்டையை பாதி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் வாழை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சும்மா கலருக்கு கேசரி பவுட்ரு, ஒரு 1/2 லெமன், உப்பு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதெல்லாம் கலக்கிடுவோம். மிளகு பொடி, தனி மிளகாய் பொடி, லைட்டாக கேசரி பவுட்ரு, இதோட பாதி லெமன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம லெவன் புழிஞ்சிட்ருக்கோம், அதே போதும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் அப்படி நல்லா பிணைஞ்சு விட்டு இப்போ பாருங்கள், நல்லா அப்படி பிணைஞ்சிக்கணும். மீனை பிணைஞ்சிட்டு லைட்டாக வந்து அந்த மிளகா அப்படி இதுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் லைட்டாக தடவி விட்டுட்டு பாருங்கள், இப்படி அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படியே ஃப்ளைட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா ஸோ இப்போ பாருங்கள், நான் மசாலா தடவி வச்சிட்டேன். இது பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நம்ம வந்து வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்கலை, மிளகு பொடியும் தனி மிளகாய் பொடி, லெமனு, உப்பு, கொஞ்சோண்டு கலருக்காக கேசரி பவுட்ரு, இது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். ஸோ இது நல்லா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் நல்லா ஊற விடுங்க. மீன் எவ்வளோக்கெவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெயிலில் வைக்கிறனாலும் வைக்கலாம். ஸோ இங்கே இப்போ வெயில் அடிக்கலை, அதனால் நான் வந்து ஃபேன் காற்றுல வைக்க போகிறேன். உங்களுக்கு காமிச்சது நல்லா காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து மீன் குழம்பு வைக்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து குழம்புக்கு என்னென்ன வேணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தேவையான பொருளுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் பத்து ஒரு 2, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளி ஊற போட்டிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு எப்பயுமே புளிப்பு காரம் இருந்தால் தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊறிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்க எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துடலாம் நம்ம. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வந்து வேறு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது.
மிளகா வத்தை வந்து நான் அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதுதான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். ஸோ நான் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து சும்மா மிக்சியில் வறுக்கலாம் வேண்டாம், மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதோட பூண்டு ரெண்டோ இல்லை மூணோ ஒரு 4-5 பல்லு கூட போட்டுக்கோங்க, போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு மசாலா, வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ நான் இப்போ போய் இந்த தேங்காய் இந்த மிளகாய் இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிளகா வத்தலையும் பூண்டையும் பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம், எதுவுமே வதக்க கிடையாது. அதே மாதிரி தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயத்தையும் பச்சையாக தான் அரைக்கணும், வதக்கக்கூடாது. இதுதான் குழம்போட டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ அரைச்சாச்சு, இப்போ வாங்க குழம்பை தாளிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், கருவேப்பிலை. பாருங்கள், கடுகு வெந்தயம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது. இந்த நல்லெண்ணெயோட இந்த வெங்காயம் சேர்ந்து வதங்கும் போது செம்ம ஒரு ஸ்மெல் வரும், செம்மையாக இருக்கும் அந்த இது வாடை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நான் வந்து தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இப்போ இது கூட வந்து நம்ம அந்த மிளகா வத்தம் பூண்டையும் போட்டு பச்சையை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிளகா வத்தலையும் பூண்டு அரைச்சி வச்சு போட்டாச்சு. இது கொஞ்சம் ஒரு 2 செகண்டு வந்து அப்படியே வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதுக்காக தான் வதக்க சொல்கிறோம். அந்த என்ன சொல்கிறது, அந்த மிளகா வத்த வாடையும் அந்த பூண்டோடைய மணமும் வெங்காயம் தக்காளியோட மணமும் சொல்லவே முடியல, செம கமகமன் இருக்குது. வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நான் ஊற்றிக்கிறேன். இந்த புளியோட வாசனையும் அந்த மிளகா வத்த வாசனையும் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போனதுக்கப்புறம், ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேங்காயும் ஊற்றிட்டேன். ஸோ இதில் வந்து நல்லா இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் அந்த தேங்காயோட வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடும். போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு வத்திடுச்சு. ஸோ நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை
சேர்த்துக்கிறேன். கிண்டிக்கிட்டே இருக்காதிங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்க சும்மா லைட்டாக அப்படி கிளறி கிளறி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டு அடியில் போட்டு சும்மா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அப்புறம் குழம்பா தெரியாது, மீன் கூட்டாக தெரியும். இந்த மீன் தேங்காய் பாறை. ஸோ இந்த மீனுக்கு தான் இப்படி வைக்கணுன்றது கிடையாது, எல்லா மீன் குழம்புக்குமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயே வைக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு கடமலா அப்படின்றது எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிறது 5.5 பெட்டியில் இருக்க பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வத்தட்டும், வத்தினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம லைட்டாக அப்படியே கிண்ணி விடுவோம். இப்படிதான் கிண்டணும், ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா அப்புறம் மீன் வந்து குழஞ்சிரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், குழம்பு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் தெரிஞ்சு அப்படி வரை மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அது மேலே லைட்டாக மல்லித்தலை தூவியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த நான் அரைச்ச மெத்தேடு வந்து இந்த மீனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மீனுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ வந்து மீன் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து பொரிச்சிடலாம். நான் வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் மீனை பொரிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் செஞ்சதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.